இப்போ முதல் கேள்வி அரேல வாட் இஸ் அரே இப்போ என்னென்னலாம் கற்றுக்கணும் அரேனா என்ன அரே பற்றி நான் ஏன் படிக்கணும் ஒய் ஷுட் ஐ லேர்ன் அரே அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அரே யூஸ் ஆகும் வென் ஷுட் ஐ யூஸ் அரே கடைசியாக என்ன கேள்வி ஹவு ஷுட் ஐ யூஸ் அரே இந்த நாலு கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியணும் அரேனா என்னது அரேவை நான் எங்கே ஏன் படிக்கணும் படித்தா அது எங்கெங்கெல்லாம் எனக்கு பயன்படும் எப்போக்குள்ளே நான் அதை பயன்படுத்தலாம் வென் இல்லை வேர் சரியா அப்படி பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்துறது இந்த நாலு கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும் அப்போ முதல்ல அரேனா என்னது அப்படின்னா அரேங்கிறது பெரும்பாலும் 99% அரேங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லலாம் தெரியுமா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் ஏன் 99% சொல்கிறீங்க 100% சொல்ல மாட்டேங்கிறீங்க அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்னா சிமிலர் டேட்டா டைப்னு சொல்லுங்கள் ஏன் 99% சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதுக்கு பின்னாடி பதில் சொல்கிறேன் ஆப்ஜெக்ட் அரே அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அது மட்டும் சிமிலர் டேட்டா டைப் கிடையாது ஆனால் நம்ம இன்னும் ஆப்ஜெக்ட் பற்றி பேசலை அரே பற்றியே பேசலை அதனால் அதை பற்றி நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன் சரி அப்போ முதல்ல அரேனா என்னது அரேங்கிறதுக்கு தமிழில் அரேங்கிறதுக்கு அணின்னு பேர் சரியா அப்போ அணினா என்னது டீம் குரூப் அதே தான் அரே அப்போ அரேனா குரூப் கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் குரூப் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் அப்போ இதை நான் ஏன் இதுதான் அரேனா என்ன வாட் இஸ் அரே அப்படின்னா அரே இஸ் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் அதுதான் அரேக்கான டெஃபினிஷன் ஆனால் அரேனா என்னன்னு சொல்கிறது மூலமாக அரே பற்றின ஃபுல் பிக்சர் கிடைக்கல இப்போ நான் அரே பற்றி ஏன் படிக்கணும்னு முதல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த அணி டீம் குரூப் இந்த ஸ்டோரியெல்லாம் பின்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்போ நான் அரே பற்றி ஏன் படிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியும் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தவிர்க்கவே முடியாது வேரியபிள் இல்லாமல் ப்ரோக்ராமே எழுத முடியாது இப்போ நான் இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு 5 பி ஈக்குவல்ஸ் டு 10 இந்த மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு வேரியபிள் அது இன்டீஜராகவோ ஃப்ளோட்டாகவோ டபுளாகவோ பூலியனாகவோ ஏதோ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைனா ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன் இந்த வேரியபிள்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராமிங் நான் எழுதவே முடியாது சரி இப்போ எனக்கு என்ன மாதிரி நீடு வந்துடுது எனக்கு வந்து ஒரு 10,000 வேரியபிள் 10,000 ஒரு 10,000 வேரியபிள்ஸ் தேவைப்படுது 10,000 வேரியபிள் எந்த மாதிரியான இடத்துலலாம் தேவைப்படும் இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க பாஸாக ஃபெயிலா 10,000 பேர் பரிட்சை எழுதியிருக்காங்க 10,000 பேர் இல்லை 1,000,000 பேர் எழுதுகிறாங்க 1,000,000 பேர் எழுதுனா 1,000,000 வேரியபிள் 1,000,000 பேரும் பாஸாக ஃபெயிலான்னு சொல்லணும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ ஒன்று எழுதுகிறாங்க +2 எழுதுகிறாங்க 10th எழுதுகிறாங்க அப்போ இங்கெல்லாம் எனக்கு என்ன தேவைப்படுது ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் நான் நோட் பண்ணி வச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கான டோட்டல் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 1,000,000 பேர் வந்து 10th எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 சப்ஜெக்ட் அப்போ நான் எத்தனை வேரியபிள் எனக்கு தேவைப்படும் 1,000,000 இன்ட்டு 5 50,000,000 வேரியபிள் தேவைப்படும் நான் வந்து அதை எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணணும்னா அப்போ 50,000,000 வேரியபிளை நான் ப்ராக்டிக்கலாக டைப் பண்ண முடியுமா 50,000,000 வேரியபிள் டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சரி நாளாகி நிறைய பேரை வேலைக்கு போட்டு 50,000,000 வேரியபிள் டைப் பண்ணுறோன்னு எடுத்துக்கிட்டாலும் 50,000,000 நீங்கள் 2 வேரியபிள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை நான் எப்படி வெரிஃபை பண்ணுறது 50,000,000 பதிலாக 49,999,998 தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் எப்படி அதை வெரிஃபை பண்ணுறது ப்ராக்டிக்கலாக அது முடியவே முடியாது அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் எங்கெல்லாம் எனக்கு வந்து நிறைய வேரியபிள்ஸ் தேவைப்படுதோ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரியான நேரத்தில் நான் இந்த அரே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகலாம் சரி அப்போது எப்படிங்க இந்த 50,000,000 வேரியபிளுக்கு அரேயை வந்து எப்படிங்க சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அரேவை இப்போ நான் 50,000,000 இல்லை சும்மா ஒரு 5 or 10 டிக்ளேர் பண்ணி இதில் காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு 6 மார்க்கு வந்து ஸ்டோர் பண்ணணும் அவர் +2 6 சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு அதை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன் இன்ட் m1 = 2 ஒரு மார்க் ஏதோ ஒரு மார்க் இன்ட் m2 = 2 ஏதோ ஒரு மார்க் இதே மாதிரி m3 இதே மாதிரி m4 இப்படி கொடுத்துட்டே இருப்பேன் இல்லையா இதான் வந்து ஜாவாவில் நம்ம அப்புறம் மார்க்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான வழி ஆனால் இப்படி 6 வேரியபிள் நீங்கள் கொடுக்க வேண்டாம் 6 வேரியபிள் கொடுக்குறதுக்கு பதிலாக அரேன்னு ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ 6 வேரியபிளுக்கு பதிலாக ஒரே ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஈஸியாகும் இதை தான் இவங்க சொல்கிறாங்க அப்போ நான் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா அரேவை ஜாவாவில் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு சிம்பிள்
ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் என்ன தெரியுமா? அரை ஜாவாவில் சொல்கிற சிம்பிள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ நான் இதை எப்படி சொல்லலாம்? இன்டீஜர் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் 6 மார்க் வாங்குகிறோமா, மார்க்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃப்ளவர் பிரேசஸ் போட்டு நான் 6 மார்க் வாங்குகிறேன். இப்போ 90, 89, 78, 67 இப்படி 6 மார்க் வாங்குகிறேன்னு வைங்களேன். கமா 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 கொடுத்து 56, 45, 6 மார்க் வாங்குகிறேன்னா அப்படி ஃப்ளவர் பிரேசஸில் கொடுத்துடலாம். அப்போ இது ஒவ்வொன்றும் அரே அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ. அப்போ நான் இப்போ எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்? மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அரேன்னு எப்படி சொல்கிறீங்க? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு சொல்கிறேன். அப்போ இந்த அரேயில் எத்தனை வேல்யூ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 வேல்யூ இருக்குது. சரி, இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படியும் நான் ஒரு அரேவை கொடுக்கலாம். அப்போ இப்படி இன்டீஜர் அரே மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இல்லை, எந்த டேட்டா டைப் அரே வேணாலும் கொடுக்கலாம். எந்த டேட்டா டைப் அரேனா, இப்போ நான் பூலியன் எப்படி கொடுக்குறதுங்க? பூலியன் கொடுங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுங்க, ஒரு 4 பேரோட ரிசல்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ட்ரூ கமா ஃபால்ஸ், ஒருத்தர் பாஸ் ஒருத்தர் ஃபெயில், ஒருத்தர் பாஸ் ஒருத்தர் ஃபெயில்னு எழுதுன்னா இப்படி எழுதலாம். சரி, நான் ஒரு கேரக்டர் அரே கொடுக்கலாமா? ஆ, கொடுக்கலாம். ஒருத்தர் நேம் எழுதுங்க, இப்போ ராம் அப்படின்னு ஒரு நேம் எழுதுங்க. கேரக்டருங்கிறதுனால சிங்கிள் கோட்ஸில் இப்படி கொடுங்க. இப்படி கேரக்டர் அரேக்கு இப்படி கொடுக்கலாம். சரி, நான் வந்து ஒரு ஃப்ளோட் அரே எழுதலாமா? ஆ, ஃப்ளோட் அரே எழுதலாம். அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுங்க. ஏதோ ஒரு வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 1.3F, 2.2F இந்த மாதிரி கொடுங்க. சரி, அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாத்துலேயுமே நான் அரே க்ரியேட் பண்ணலாம். அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஜாவாவில் எத்தனை? 8 தான், கரெக்டாக. நம்ம என்ன சொல்கிறோம்? அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப், அரேங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப், கரெக்ட். அப்போ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்புங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்பா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ அதுக்கு என்ன பதில்? இல்லையே, இங்கே கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் தானே எழுதியிருக்கீங்க, இதில் ப்ரிமிட்டிவ்ங்கிற வார்த்தையவே நீங்கள் எழுதலையே அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. ஆமாம், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை மட்டும் சொல்லலை, அரேயில் நீங்கள் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸும் கொண்டு வரலாம். அரேங்கிறது ஒரே டேட்டா டைப், அவ்வளோதான். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லேயும் அரேஸ் இருக்கலாம். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா எதுங்க? நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்? நம்ம க்ரியேட் பண்ணுற எந்த கிளாஸும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். எவ்ரி கிளாஸ் வி ஹாவ், எவ்ரி கிளாஸ் வி க்ரியேட். இப்போ வி ஹாவ் வி க்ரியேட்னா என்னங்க? ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக சில கிளாஸஸ் இருக்குது. ஸ்கேனர் கிளாஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் கிளாஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக சில கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ்க்கும் நம்ம அரே க்ரியேட் பண்ணலாம். நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், பேங்க்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கும் நான் அரே க்ரியேட் பண்ணலாம். எப்படி? இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங், இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ப்ரீ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அப்போது ஸ்ட்ரிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் நேம் சீக்வல்ஸ் டு இந்த இடத்துல இப்போ ராம்குமார். ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது டபுள் கோட்ஸில் கொடுக்கணுங்கிறதுனால ராம்குமார். இந்த மாதிரி ஃபுல்லாக இதில் வந்து யார் யார் நேமெல்லாம் வேணுமோ நான் ஃபுல்லாக எல்லார் நேமும் நான் இதில் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எத்தனை நேம் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்படி கொடுத்துட்டு நான் க்ளோசிங் ப்ரேஸ் வழக்கம் போல் ப்ரேசஸ் கொடுத்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்ட்ரிங் நேம்ஸ் கொடுக்குற மாதிரி நான் இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, நான் பேங்க்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இல்லை எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அப்போ எம்ப்ளாயி கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட்ஸ் எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு நான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இதே மாதிரி எம்ப்ளாயி டூன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், எம்ப்ளாயி த்ரீ, எம்ப்ளாயி ஃபோர், எம்ப்ளாயி ஃபைவ்னு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். எம்ப்ளாயி டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் இப்படிலாம் நான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். அப்போ இதையெல்லாம் நான் ஒன்றா சேர்த்து நான் ஒரு அரேயில் கொடுக்கலாமா? ஏன்னா எம்ப்ளாயி கிளாஸும் நான் ப்ரிமிட்டிவ் கிளாஸ் தான், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கொடுக்கலாம். எப்படி? எம்ப்ளாயி ஸ்கொயர் ப்ராக்கெட் எம்ப்னு வச்சுக்கிடுறேன், இதில் ஃப்ளவர் பிரேசஸில் எம்ப் ஒன், எம்ப் டூ, எம்ப் த்ரீ, எம்ப் ஃபோர், எம்ப் ஃபைவ் இப்படி கொடுக்கலாம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் யூசர் டிஃபைன்டு அரேவும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரியா? இப்போ இதெல்லாம் பண்ணி என்னங்க யூஸு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அது யூஸ்லாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது எப்படி யூஸ் ஆகுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாமே பெர்மிட்டட். எப்படி ஒரு அரே க்ரியேட் பண்ணணுன்னா ஒரு அரே இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அரே க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க.
நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் எப்படி சொல்லிட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ உங்களுக்கு ஏதோ மார்க்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நாலு பேரோட ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஒருத்தரோட பேர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல வேல்யூஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு வேல்யூஸே தெரியல, நான் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு மார்க்ஸ் என்னன்னே தெரியல, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் என்னோடய ப்ரோக்ராமில் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? என்னோடய ப்ளஸ் டூ மார்க், இல்லை என் தம்பி தங்கச்சி யாரோ ஒருத்தரோட ப்ளஸ் டூ மார்க்கை வாங்க போகிறேன். அப்படி ப்ளஸ் டூ மார்க் எத்தனை சப்ஜெக்ட், அஞ்சோ இல்லை ஆறு சப்ஜெக்டோ இருக்குது, அந்த அஞ்சு ஆறு சப்ஜெக்டையும் வாங்கி டோட்டல் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். டோட்டல் என்னன்னு கண்டுபிடிச்சி அவரோட பெர்சன்டேஜ் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரி நீ சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை இந்த வருஷம் ப்ளஸ் டூ எக்ஸாமே நடக்கலை, ஆனால் என்னோடய ப்ரோக்ராமில் இப்படி ஆறு வேரியபிளுக்கு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சதுன்னா நேரடியாக இப்படி இன்டீஜர்னு கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து மார்க்ஸ்னு கொடுத்து டைரெக்டாகவே நூறு எண்பது தொண்ணூறுன்னு நீங்கள் வேல்யூ கொடுத்துடலாம், இப்படி கொடுத்துடலாம் வேல்யூஸ். வேல்யூ தெரியலனா, இப்போதைக்கு எனக்கு வேல்யூ தெரியல, ஆனால் எனக்கு இந்த நூறு எண்பது தொண்ணூறு மூணையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா எப்படி கொடுத்துக்கலாம் தெரியுமா? இங்கே பாருங்கள், இன்டிஜர் மார்க்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸ், மெமரி ஸ்பேஸ்னாலே நமக்கு ஞாபகம் வர்ற கீவேர்டு என்ன? நியூ. நியூ தானே, நியூ. என்ன டேட்டா டைப்பில் வேணும்? இன்டிஜரில். எத்தனை பாக்ஸ் வேணும்? ஆறு பாக்ஸ் வேணும், ஆறு சப்ஜெக்ட் இருக்குது அதனால் ஆறு பாக்ஸ் வேணும். இப்படி சொல்லிடுறேன். இப்படி சொல்லிட்டா என்ன அர்த்தம்? இப்படி சொன்ன உடனே ஜாவா என்ன தெரியுமா பண்ணும்? இப்படி நீங்கள் சொன்ன உடனேயே ஜாவா இதில் காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி சொன்ன உடனே ஒரு ஆறு பாக்ஸை எடுத்து வச்சோம் கிட்டத்தட்ட. இது எப்படின்னா, நம்ம ஒரு ஒரு ஹோட்டலில் போய் டேபிள் புக் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு லாட்ஜில் போய் ரூம் புக் பண்ணுற மாதிரியோ எனக்கு இப்படி ஒரு ஆறு ஆறு ஸ்பேஸ் எடுத்து வச்சுருங்க. அப்போ அந்த ஆறு என்ன சைஸில் இருக்கணும்? ஆறு இன்டிஜர் சைஸில் இருக்கணும். இப்படி எனக்கு எடுத்து வச்சிடும், இதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்து வச்சிடும். அப்போ இந்த இதெல்லாம் எம்டியாக இருக்குமா? இந்த இடம்லாம் இந்த ஸ்பேஸ் எடுத்து வச்சிரும்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அப்போ இந்த இடம்லாம் எம்டியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா, எம்டியாக இருக்காது. பை டிஃபால்ட் இது என்ன டேட்டா டைப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் பேஸ் வேல்யூ. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்டீஜராக இருந்தால் ஜீரோ, நீங்கள் எந்த வேல்யூமே இன்னும் கொடுக்கல, அதனால் இன்டீஜர் இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ஜீரோ 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 அப்படின்னு இருக்கும். அப்போ இன்டீஜர்னால் ஜீரோ இருக்குது, அப்போ வேறு வேறு டேட்டா டைப்லாம் என்னங்க இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். இதே நான் ஃப்ளோட்டாக கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? ஃப்ளோட்டாக கொடுத்துருந்தா ஜீரோ பாயிண்ட் ஜீரோன்னு இருக்கும், ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எஃப் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோன்னு இருக்கும். லாங்காக கொடுத்துருந்தா, லாங்காக கொடுத்துருந்தாலும் அதான் ஜீரோன்னு இருக்கும். டபுளாக கொடுத்துருந்தா, நான் ஒரு டபுள் அரே இந்த இடத்துல இன்டர்னு கொடுத்துருக்கு வேலை, டபுள்னு கொடுத்துருந்தா என்னங்க இருக்கும்? அதுவும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தான் இருக்கும். சரி, கேரக்டராக கொடுத்துருந்தா, கேரக்டராக கொடுத்துருந்தா ஸ்பேஸ் ஒரு வெறும் வெறும் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். சரி, பூலியனாக கொடுத்துருந்தா, நான் ஒரு பூலியன் அரே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பூலியனாக கொடுத்துருந்தா பை டிஃபால்ட் எல்லா வேல்யூஸும் ஃபால்ஸ்னு இருக்கும். சரியா, இதே தான் பைட்டுக்கும் மீதி எல்லா நம்பர்ஸுக்குமே ஜீரோ தான் இருக்கும். சரி, நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருந்தா என்னங்க இருக்கும்? நான் ஒரு ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணுறேன், அப்படி ஸ்ட்ரிங் அரே நேம் சீக்வல்ஸ் டு, இன்னும் யார் யார் பேரும் எனக்கு தெரியல, இப்படி நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் நான் வந்து ஒரு அஞ்சு பேர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்குமா? ஆமாம், அஞ்சு பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். சரி, அஞ்சு பாக்ஸ் க்ரியேட் ஆகிறது ஓகே. இப்போ இதில் எனக்கு ரெண்டு மூணு சந்தேகம் வந்துடுது. என்னென்ன சந்தேகங்கிறத முதல்ல சொல்கிறேன். இப்போது இன்டீஜர் சைஸில் எனக்கு ஆறு பாக்ஸ் வேணும், இதுதான் இங்கே நான் சொல்கிற மீனிங். அப்போ இது எதுக்கு சமம்? இப்படி ஒரு லைன் எழுதுறது எதுக்கு சமம் தெரியுமா? இப்படி மார்க் மார்க் ஒன் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு ஒரு வேரியபிள், மார்க் டூ ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு ஒரு வேரியபிள், இப்படி ஆறு வேரியபிள் கொண்டு வர்றதுக்கு பதிலாக நம்ம ஒரே வேரியபிளில் சொல்லிடுறோம் வேல்யூஸ் எல்லாத்தையும். அப்போ ஆறு வேரியபிளுக்கு என்ன மெமரி ஸ்பேஸ் இன்டீஜருக்கு க்ரியேட் ஆகுமோ அதே மெமரி ஸ்பேஸ் தான் ஒரு அரே க்ரியேட் பண்ணாலும் அதே மெமரி ஸ்பேஸ் தான் க்ரியேட் ஆகும். சரி, அது ஓகே. அப்போ ஸ்ட்ரிங்குக்கு, ஸ்ட்ரிங்குங்கிறது கிளாஸ் இல்லை, அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது கிளாஸ்னால் இங்கே இருக்கிறது ஆப்ஜெக்ட் இல்லை, ஆப்ஜெக்ட்டுக்கு தான் மெமரி சைஸ் என்னன்னே தெரியாதே. ஆமாம், ஆப்ஜெக்டோட மெமரி சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்ல, அதே மாதிரி இங்கேயும் இன்டர்னலாக எக்ஸ்பேண்ட் ஆகும். முதல்ல இப்படி ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க, நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ண டைப் பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு அஞ்சோ ஆறோ, இப்போ நான் இதில் ஆறு வேணுங்கிற மாதிரி பண்ணேன்னா இப்படி கொடுப்பாங்க,
இப்படி கொடுத்துட்டு எனக்கு அஞ்சோ நான் ஆறு கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆறு சைஸ் எனக்கு கொடுத்துருவாங்க அவ்வளோதான். இப்போ இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது? சார் வேல்யூஸ் கண்டினியூஸ்லாம் ஸ்டோர் ஆகுமா சார்? நல்ல க்வெஸ்டின். ஆமாம், வேல்யூ வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகும். இது ஒரு பாயிண்ட். இன்னும் இதில் சின்ன சின்ன விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, சரி அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் எப்படி எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் இருக்குது. இப்போ அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்போது இங்கே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, இங்கே இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ க்வெஸ்டின் என்ன இருக்குது? வேல்யூஸ் கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகுமா? நீங்கள் படம் வரைஞ்சிருக்கிறது கண்டினியூஸாக மெமரி இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருக்கீங்க, அதே மாதிரி ஸ்டோர் ஆகுமா? ஆமாம், அதே மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். சரி, அடுத்த க்வெஸ்டின், அப்போ வேல்யூஸ் கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகுமா? ஆமாம், இன் அரேஸ். அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, என்னென்னலாம் படிச்சிருக்கோம்? இன் அரேஸ் வேல்யூஸ் வில் பி ஸ்டோர் கண்டினியூஸ்லி. ஓகே, அதை நோட் பண்ணியாச்சு. அரேஸ் வில் ஹாவ் தேர் ஓன் பேஸ் வேல்யூ, பேஸ் தேர் ஓன் டிஃபால்ட் வேல்யூ. சரியா, பேஸ்ட் ஆன் தேர் டேட்டா டைப். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இன்டீஜர் அரே வில் ஹாவ் ஜீரோ ஆஸ் டிஃபால்ட் வேல்யூ. இதெல்லாம் இப்போ செக் பண்ண போகிறோம், இப்படிலாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சரியா, ஃப்ளோட் ஃபார் ஃப்ளோட் இட் இஸ் 0.0, ஃபார் பூலியன் இட் இஸ் ஃபால்ஸ், இப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நான் இந்த இடத்துல சொன்னதை தான் எழுதியிருக்கேன். சரியா, இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே செக் பண்ண போகிறோம். சரி, செக் பண்ணணும்னா எப்படி இதில் ஒவ்வொரு வேல்யூவாக போய் பார்க்குறது? ஆறு பாக்ஸ் இருக்குது. இப்போது முன்னாடி ஒரே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவேன், இன்டீஜர் மார்க்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுவோம். மார்க் ஈக்குவல்ஸ் டு 16 கொடுத்துட்டோன்னா, இப்போ அந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் மார்க்னு கொடுத்துட்டா எனக்கு வந்து 16 பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன்? இப்படி கொடுத்துருக்கேன். இப்படி வந்து இன்டீஜர் மார்க்ஸ் ஈக்குவல்ஸ் டு 100, 80, 90 இப்படி கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் மார்க்ஸ்னு கொடுத்தா எனக்கு இந்த 100, 80, 90 பிரிண்ட் ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில், பிரிண்ட் ஆகாது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 100, 80, 90 நீங்கள் கொடுத்துருக்குற வேல்யூஸ் பிரிண்ட் ஆகாது. அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? ஏங்க அப்படி பிரிண்ட் ஆகாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அரேங்கிறது நியூ கீவேர்டு வச்சு, நீங்கள் டைரெக்டாக வேல்யூ கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக க்ரியேட் ஆகும், அப்படி இல்லைன்னா நியூ கீவேர்டு வச்சு க்ரியேட் ஆகும். நியூ கீவேர்டு வச்சு நம்ம பண்ணுறதே ஒரு ஆப்ஜெக்ட் தான். நியூ கீவேர்டை யூஸ் பண்ணிட்டோன்னாலே, அல்லது நியூ கீவேர்டை யூஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு க்ரியேட் ஆகுறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போது அரேங்கிறது ஜாவாவில் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இது ஆப்ஜெக்டா ஆப்ஜெக்ட் இல்லையா, அது நமக்கு இப்போதைக்கு டிஸ்கஷனில் இல்லை. ஆனால் ஜாவாவில் அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்போ ஜாவாவில் அரேங்கிறது ஆப்ஜெக்ட்னா, கிளாஸ் இல்லாமல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ அரேஸ், அரேஸ் கிளாஸ் இருக்கா? ஆமாம், அரேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ அரேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அடுத்து என்னென்ன கேள்விலாம் வந்துடும்? அப்போ இந்த அரேஸ்ங்கிற கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குது அது தெரிஞ்சால் தானங்க நான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமே. ஆமாம், இந்த க்வெஸ்டின் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஆனால் இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், இது வந்து அரேஸ் தான். அப்போ அரேஸ்ங்கிறது நிறைய வேரியபிள்ஸ்க்கான ஒரு சிங்கிள் பாயிண்ட், ஒரு மெமரி பாயிண்ட் தான். அப்போ ஆப்ஜெக்டை நம்ம இப்படி பிரிண்ட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியுமா? முடியாது. சரி, ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை முடியாது. ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்ணலாம், ஆனால் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, ரெண்டு ஆங்கிள்லேயும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும். சரியா, எப்படி சொல்கிறேன்? இப்போ ஆப்ஜெக்ட்னா இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேங்கிறத சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது, அது ஒரு ஆப்ஜெக்ட் தானே? நான் அந்த ஆப்ஜெக்டை போய் பிரிண்ட் பண்ண முடியுமா? டிவி எப்படி பிரிண்ட் பண்ணுறது?
பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது கரெக்ட் தான். என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது, என்னோடய மொபைல்லையோ என்னோடய ட்ரைவ்லேயோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சாஃப்ட் காப்பி இருக்குது, அதை பிரிண்ட் பண்ண முடியுமா? பிரிண்ட் பண்ண முடியும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா? ஆப்ஜெக்ட் தானே? ஆமாம் சார். அப்போ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியுதே. அப்போ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் பதிலே தவிர, நேரடியாக ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியாதுன்னோ இல்லை நேரடியாக ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியும்னோ சொல்லிட முடியாது. சில ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியும், சில ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியாது. ஆமாம், என்கிட்ட ஒரு ரெசியூம் இருக்குது, ரெசியூங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ ஒரு ஆப்ஜெக்ட், அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ சில ஆப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ண முடியுது, சில ஆப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ண முடியல. சரி, அப்போ இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அரேவை பிரிண்ட் பண்ணால் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இப்படி கொடுத்துருக்கிறத முதல்ல போயிட்டு ஒரு அரேயை நான் வந்து இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அரே லேர்னிங் அப்படின்னு நான் இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அரே லேர்னிங் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அப்படி க்ரியேட் பண்ணி இப்படி ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி பிரிண்ட் பண்ணினா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். சரியா? ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணால், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்குது? என்ன நடக்குது? இது என்னது? இதுதான் ஹேஷ் கோடோட. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஹேஷ் கோடு உண்டு. இப்போ ஹேஷ் கோடுன்னா என்னது? ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை அதுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி, மெமரி லொக்கேஷன் அதோட யூனிக் ஐடி. எப்படி நமக்கு ஆதார் கார்டு வந்து கவர்மெண்ட் ஒரு யூனிக் ஐடின்னு சொல்லுது, அதே மாதிரி நம்ம ஏன்னா ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்றும் தனித்தனி மெமரியை ஆக்குப்பை பண்ணும். ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்றும் அன்யூஸ்ட் ஃப்ரெஷ் நியூ மெமரி, அதனால தான் நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், அதை ஆக்குப்பை பண்ணோம், அது நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஒரு ஐடி உண்டு, அதுதான் ஹேஷ் கோட். ஆனால் அந்த ஹேஷ் கோட் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஹேஷ் கோட் நம்பரில் இருக்கும், இன்டீஜரில் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறது இன்டீஜர் இல்லை. இதை பார்த்தா இன்டீஜர்னு தெரியல. இது என்ன சொல்லுது? ஐ அட் அப்படின்னு சொல்லுது. ஐங்கிறது இன்டீஜர், அதாவது உங்களோட அரே வந்து ஒரு இன்டீஜர் அரே அப்படின்னு சொல்கிறதுக்கான கீவேர்டு தான் இந்த ஐ. ஒருவேளை நான் இதை ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருந்தேன், இல்லை இதை நான் வந்து லாங்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லாங்னு கொடுத்தா ஜே அப்படின்னு வருதா? ஐ வரல, தெரியுதா? இப்போ நான் இதே லாங்னு கொடுக்கல, ஃப்ளோட்னு கொடுக்குறேன், இல்லை டபுள்னு கொடுக்குறேன், அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டி அப்படின்னு வருதா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த ஸ்பெல்லிங், இந்த நம்பர் ஃபஸ்ட்டு அந்த அட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மாறும். சரி, இப்போதைக்கு இதை இன்டீஜர்னே வச்சுக்கிறேன். இப்போ இன்டீஜர்னு வச்சாச்சு. அப்போ அந்த ஐங்கிறது இன்டீஜரை பாயிண்ட் பண்ணுறது, அந்த அட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. இது என்னதுங்க 2F0E140B அப்படிலாம் இருக்கே அப்படின்னா, இது உங்களோட ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அப்போ ஹெக்ஸாடெசிமல்னால் என்னது அப்படிங்கிற கேள்வி அடுத்து வந்துடுது. கரெக்டாக, ஹெக்ஸாடெசிமல்ங்கிறது 0லேருந்து 15 வரைக்கும், 16 நம்பர். 0லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அதுக்கப்புறம் 10, 11லாம் ABCDEF இப்படி இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ABCDEFல இருக்கிற வேல்யூஸ் இருக்குது, F வரைக்கும் தான் இருக்குது, தெரியுதா? இது ஹெக்ஸாடெசிமல், ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால், அதாவது அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதை பிரிண்ட் பண்ணால் அதோட ஹேஷ் கோட் வேல்யூ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஆஃப் ஹேஷ் கோட் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப போர் அடிக்குதுங்க நீங்கள் சொல்கிறது. ஒரு அரேயில் 3 வேல்யூ இருக்குது, இந்த 3 வேல்யூவை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது தானே நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் ஹேஷ் கோடு, இப்படி எங்கேயோ ஸ்டோரி போகிற மாதிரி இருக்குது. இந்த வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது முதல்ல அதை எனக்கு கிளியராக சொல்லுங்கள். அப்படின்னா ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன பாயிண்ட் தெரியுமா? முக்கியமான பாயிண்ட், அரே இஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட். அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? இண்டெக்ஸ்னா என்ன? வாட் இஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அப்போ இண்டெக்ஸ் அப்படின்னா பொதுவாகவே இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இண்டெக்ஸ்னால் வரிசை அப்படின்னு அர்த்தம், இல்லை வரிசை எண், வரிசையாக ஐடி நம்பர் மாதிரி, நீங்கள் டோக்கன் நம்பர் ஒன், டோக்கன் நம்பர் டூ, டோக்கன் த்ரீ அப்படின்னு கொடுக்குற மாதிரி. அரே வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு. அப்போ இண்டெக்ஸ் பேஸ்டுனா வரிசையாக இருக்கும். வரிசையாக இருக்கும்னா எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் இப்படி இருக்குல்ல, இதை எப்படி தெரியுமா ஜாவா புரிஞ்சு வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஜாவாவோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ஜாவாவோட அண்டர்ஸ்டாண்டிங் படி மார்க்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது 100, மார்க்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது 80, மார்க்ஸ் ஆஃப் 2, இதை ஆஃப்னு வாசிப்பாங்க இல்லை அட்டுன்னு வாசிப்பாங்க, மார்க்ஸ் அட் ஜீரோன்னு வாசிப்பாங்க இல்லை மார்க்ஸ் ஆஃப் அப்படின்னு வாசிப்பாங்க, எப்படி வேணாலும் வாசிச்சுக்கலாம். மார்க்ஸ் ஆஃப் 2 = 90, இதுதான் இதோட மீனிங். அப்போது ஜாவாவில் அரேங்கிறது இண்டெக்ஸ் பேஸ்ட். அந்த இண்டெக்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுது, இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. வழக்கமாக நம்ம இண்டெக்ஸ் எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு வரிசை நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும், ஜாவாவில் மட்டும் இல்லை எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். அது ப்ரோக்ராமிங், ஏன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் ஆதிகால லாங்குவேஜஸ் எல்லாமே இப்படி தான். அதனால் இந்த இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்போ ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ மொத்தம் 3 நம்பர் இருக்குது, இதை ஜீரோத்து நம்பர்னு சொல்லிட்டீங்க, இதை ஃபஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டீங்க, இதை செகண்ட் நம்பர்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த அரேயில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும், 3 சொல்லணுமா 2 சொல்லணுமா? ஏன்னா 2 வரைக்கும் தானே நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்து வந்துடுது. அப்போது இல்லை, இந்த அரேயில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அரே எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 3 தான், அதில் தப்பு இல்லை. ஆனால் அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் லென்த் ஆஃப் தி கிவன் அரே. இதுக்கு என்ன பேர் டெக்னிக்கலாக, லென்த். அந்த லென்த் வந்து 3. லென்த் 3 இண்டெக்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும், இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் என்ஸ் அட் 2. ஏன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, 1 ஸ்டார்ட் பண்ணால் தான் 1, 2, 3 சொல்ல முடியும். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ நான் இதை நான் எப்படி ஜென்ரலைஸ்டாக எழுதலாம், இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் என்ஸ் அட் லென்த் மைனஸ் 1 அப்படி எழுதலாம் பொதுவாக. ஏன்னா லென்த்துங்கிறது என்னது, 3, சரியா? அப்போது இந்த லென்த்துங்கிறது 3ங்கிறது நீங்கள் வச்சுருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்காக, இல்லை நாங்கள் அப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு எங்களுக்கு சொல்கிறீங்களா, இல்லை உண்மையிலேயே இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அரேவுக்கு இருக்கா? அப்படின்னா அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தானே, அரேங்கிறது ஜாவாவில் ஒரு ஆப்ஜெக்ட்னு தானே படித்தோம். அப்போ ஆப்ஜெக்ட் நேமை வச்சு டாட் வச்சா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம்ல, வழக்கமாக நம்ம டாட் வைப்போம்ல, அப்படி வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்தா சில மெத்தட்ஸ் கிடைக்குது, க்ளோன், ஈக்குவல், கெட் கிளாஸ், ஹேஷ் கோட், நோட்டிஃபை, நோட்டிஃபை ஆல், டூ ஸ்ட்ரிங், வெயிட் இப்படி கிடைக்குது. இப்போ எப்படிங்க இந்த மெத்தட்ஸ்லாம் கிடைக்குது, இது ஒரு தனி டிஸ்கஷன், அதை பின்னாடி பேசுவோம். கடைசியாக லென்த்துன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மார்க்ஸ் டாட் லென்த்னு ஒன்று இருக்கா, அது என்னது, அது இந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூ, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா அந்த வேல்யூ. அப்போ நான் இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமாங்க, தாராளமாக பார்க்கலாம். நான் முதல்லையே காமிச்சிட்றேன், இந்த இடத்துல மார்க்ஸ் டாட் லென்த்துன்னு கொடுக்குறேன். அப்படி லென்த்துன்னு கொடுக்கும்போது கோலனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இன்டீஜர், அதுக்கப்புறம் ஹைஃபன், இன்டீஜர் அரே. அப்போது இந்த லென்த் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ, அவ்வளோதான். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். மார்க்ஸ் டாட் லென்த்துங்கிறது 3. அப்போ இது நம்மளோட அசம்ஷனோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை, உண்மையிலேயே அப்படி தான். சரி, இன்டீஜருங்கிறதுனால இங்கே எனக்கு லென்த் இன்டீஜரில் வருதா? இப்போ நான் ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணுறேன், கேரக்டர் அரே நேம் ஈக்குவல்ஸ் டு ராம், கேரக்டருங்கிறதுனால சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன், கமா கமா ஸ்பெசிஃபை பண்ணி இப்படி நான் கொடுக்குறேன். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நேம் டாட் லென்த்துன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும், நேம் டாட் லென்த்தும், அதாவது அது அரேவோட ப்ராப்பர்ட்டி, அதுவும் இன்டீஜர் தான், அதனால தான் அதுவும் 3. இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்வி, சந்தேகம், போர் அடிக்கிற மாதிரியான விஷயம் இப்படி ஏதாவது இருக்கா?
சரி இதெல்லாம் சார் ஓகே. டாட் லென்த்னு கொடுத்தா அந்தந்த இதோட லென்த் வருமா சார்? ஆமாம் இப்போ அந்தந்த நான், வேரியபிளுக்கான லென்த். ஆமாம் இப்போ நான் இதே ராமான்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு லென்த் 4 வரும். 4 தான் மேலே இருக்கிறது மார்க்ஸோட லென்த் 3. சரி இது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஓகேங்க. எப்படிங்க அரைவை பிரிண்ட் பண்ணுறது? இப்போ எனக்கு ராமாங்கிறத பிரிண்ட் பண்ணி காட்டணும். எப்படிங்க பிரிண்ட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. இதான் இண்டெக்ஸ் பேஸ்டுன்னு சொல்லிட்டோமே. அப்போ அந்த இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? இது 0th இண்டெக்ஸ், 1st இண்டெக்ஸ், 2nd இண்டெக்ஸ், 3rd இண்டெக்ஸ். அப்போ நான் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படிங்க? இப்போ ராமாங்கிறத நான் பிரிண்ட் பண்ணணும். எப்படிங்க பண்ணுறது? நேம் ஆஃப் 0, நேம் ஆஃப் 1, நேம் ஆஃப் 2, நேம் ஆஃப் 3. இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ இப்படி பிரிண்ட் பண்ணால் எனக்கு ராமாங்கிறது அடுத்தடுத்த லெட்டராக வருமா? ஆமாம், RAME வந்துருச்சு. இப்போ இதை பார்க்கும்போது நீங்கள் சும்மா அந்த இடத்துல ராமான்னு கொடுத்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் விஷ்ணு பிரியான்னு கொடுக்குறீங்க, பெரிய பேராக இருக்கும். முத்துராமலிங்கம்னு கொடுக்குறீங்க, பெரிய பேராக இருக்கும். அப்போல்லாம் நான் இப்படி உட்காந்து ஒவ்வொரு தடவையாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னு கொடுத்துட்ருக்க முடியுமாங்க? ஆமாம், உங்களுக்கே தெரியலையா? இதை பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க. இந்த ஒரு வேல்யூ தான் மாறுதுன்னு லூப் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 ஆரம்பிக்கணும். எது வரைக்கும் போனோம்? லென்த்துக்கு முந்தின நம்பர் வரைக்கும் போனோம். அப்போ ஐ ஷுட் பி லெஸ் தேன் நேம் டாட் லென்த். ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் ஃபார் லூப் தெரியுமே நல்லா. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டன் நேம் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த 4 லைன் தேவையில்லை. அப்போ லூப் படித்ததுக்கப்புறம் அரேவுக்கு வந்தால் தான் அரேவோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நான் லூப்பில் இப்போ RAME பிரிண்ட் பண்ணால் எனக்கு இப்போ ராமானு பிரிண்ட் ஆயிடும். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் கேள்வி ஏதாவது இருக்கா? அப்போ எனக்கு ஒரு அரே க்ரியேட் பண்ண தெரியும், அதுக்கு வேல்யூஸ் கொடுக்க தெரியும், அதை 1 by 1 எனக்கு பிரிண்ட் பண்ணவும் தெரியும். அப்போ இதே மாதிரி மேலே இருக்கிறதையும் நீங்கள் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுங்களேன். இந்த மார்க்ஸையும் பிரிண்ட் பண்ணி காட்டுங்களேன். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக மார்க்ஸ்னு கொடுத்துட வேண்டியதான். இப்படி மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். அப்போ முதல்ல மார்க்ஸ் 100, 80, 90 மார்க்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்போ முதல்ல வந்திருக்கிற 3 அது இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் மார்க்ஸ் டாட் லென்த். அப்போது இனிமேல் நமக்கு ஒரு அரேயில் வேல்யூஸ் அசைன் பண்ண தெரியும், அந்த வேல்யூஸை நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியும். இப்போ நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் கேள்வி எல்லாம் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். சரி நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து முதல்ல எங்களுக்கு எப்படி சொன்னீங்க? நியூன்னு கொடுத்து அரே க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் அரே க்ரியேட் பண்ணலான்னு சொன்னீங்களே, அப்போ என்னங்க நடக்கும்? அதையும் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நியூ கொடுத்து நான் இன்னும் இதை டீட்டெயிலாக சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூஸ் கொடுத்து தான் இந்த இடத்துல சொல்கிறேன். சரியா? சரி இப்போ கேரக்டர் அரே கொடுத்துட்டீங்க, வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து காட்டுங்க. இதோ பூலியன் அரே, உங்ககிட்ட பூலியன் ஸ்கொயர் மறந்துடாமல் அரேனா என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கலனா தப்பு. சரியா? இப்போ ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் இதானே சொன்னேன், இப்படியே சொல்லியாச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டை ஒரு ஃபார் லூப்பில் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணோம்? இந்த இடத்துல ரிசல்ட்டுன்னு கொடுத்துக்கணும். அவ்வளோ. அப்போ எனக்கு ட்ரூ ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுமா? இந்தோ ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுதா? சரி அப்போ இதே மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணலாமா? ஸ்ட்ரிங் அரே நீங்கள் அப்போ அதை காமிச்சிங்களே, இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல சும்மா ஒரு 2-3 பேர் ஏபிசிடி பிக்யூஆர்எஸ் XYZ இந்த மாதிரி ஒரு 3 சும்மா ஒரு பேர் கொடுத்து வச்சுக்குவோம். அப்போ நான் இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? தாராளமாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நேம்ஸ்னு கொடுத்துக்கோங்க, இங்கே நேம்ஸ்னு கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு அரேவை எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதில் வேல்யூ எப்படி அசைன் பண்ணலாம், அதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம், அவ்வளோதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இன்னும் இதில் நியூ கீவேர்டு இன்னும் பிரிண்ட் ஆகிடுச்சா? இன்னும் இதில் எப்படி நியூ கீவேர்டு யூஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணணும், அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அது பார்க்கல. எப்படி யூசர் டிஃபைன்டு கிளாஸுக்கு, இப்போ அரே லேர்னிங் டெமோ அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு அரே க்ரியேட் பண்ணலாமா? நான் உங்ககிட்ட பண்ணலாம்னு இந்த இடத்துல சொன்னேன், கரெக்டாக நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க
அப்படின்னு இந்த இடத்துல எழுதும்போது இந்த இடத்துல சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி டேட்டா டைப்பில் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொன்னேன். எம்ப்ளாயி அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொன்னேன். ஆனால் அது எப்படிங்கிறத இன்னும் சொல்லலை. அது அதோட எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? அரேவோட டிஃபால்ட் வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போது என்னென்ன கேள்விக்கெல்லாம் இதில் பதில் நமக்கு கிடச்சிருச்சு. வாட் இஸ் அரே? அப்போது அரே இஸ் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். இதுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஒய் ஷுட் ஐ லேர்ன் அரே? டு அவாய்ட் மல்டிப்புள் வேரியபிள்ஸ் யூசேஜ் ஆர் டிக்ளரேஷன். அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அரே யூஸ் பண்ணிக்கலாம். வென் ஷுட் ஐ யூஸ் அரே? வென்எவர் ஐ ஹாவ். எப்போ யூஸ் பண்ணணும் அரேவை? வென்எவர் ஐ வாண்ட் டு ஸ்டோர் மோர் தேன் மோர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இல்லை மோர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஐ கேன் கோ வித் அரேஸ். ஹவு ஷுட் ஐ யூஸ் அரே? எப்படி அரேவை யூஸ் பண்ணுறது? அரேவை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் இஸ் யூஸ்ட். சரியா? தெர் ஆர் டூ வேஸ் டு க்ரியேட் அரே. ஒன்று டைரெக்டாக இப்படி வேல்யூ கொடுக்குறது, இன்னொன்று நியூ கீவேர்டு வச்சு பண்ணுறது. அதில் ஒரு ரூட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி டைரெக்டாக இப்படி வேல்யூ கொடுக்குறது தான் பார்த்துருக்கோம். நியூ கீவேர்டு வச்சு கொடுக்குறத நம்ம இன்னும் பார்க்கல. சரி, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன கேள்வி சந்தேகம் என்னென்னலாம் இருக்குது? ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுதா? இல்லை இன்றைக்கி எனக்கு ஓரளவு புரியுது, நாளைக்கு நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா? ஏதாவது கஷ்டமாவோ? புரியுது சார். சரி, அப்படி கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள், பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். சரியா? நீங்கள் அரே பற்றி நெட்டில் தேடுங்க. நான் ஆமாம் ஆமாம் ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும், கேரக்டர்னா கண்டிப்பாக சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே சார். சரி, அப்போ இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறத பார்த்துட்டு வாங்க. இதில் ரொம்ப கம்மியாகவோ இல்லை ரொம்ப ஒரு பார்ட்டை தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தியரியாக இருக்கிற ஏரியாவெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா, எப்படி இந்த வேல்யூஸ் எல்லாம் டிரைவ் பண்ணலாம், எப்படி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம், எனக்கு வேணுங்கிற வேல்யூஸை மட்டும் நான் ஒரு அறையிலேருந்து எப்படி எடுக்கலாம், ஒரு கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குது, எனக்கு ஒரு 10 மார்க் வேணும், அதை நான் எப்படி எடுக்கலாம், அதில் டாப் 5 மார்க்ஸ் என்னங்கிறத நான் எப்படி எடுக்கலாம், ஒரு மார்க் விட்டு ஒரு மார்க் வேணும், அதை நான் எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் லூப் நெஸ்டட் லூப்பிங்கே பண்ணிட்ட ஒருத்தருக்கு, அதாவது பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸே பண்ண ஒருத்தருக்கு அரே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அரேவோட பேசிக்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். சரி, அப்போ இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க, அதை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இல்லை சார்.